Hello guys and hello DD's. ரொம்ப நாள் கழிச்சு வந்து நம்ம சேனல்ல வந்து ஒரு பைக் பத்தி வீடியோ एक्चुअली வந்துட்டு இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷார்ட் film பத்தின டீசர் ப்ரோமோ அப்புறம் ஷார்ட் film அப்படினு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தோம் சோ இப்போ திரும்பியும் back to the farm நம்ம வந்து பைக் பத்தி ஒரு வீடியோ நீங்க thumbnailல பார்த்த மாதிரியே வந்துட்டு Trip F பத்தின ஒரு வீடியோ தான் Trip F ல வந்துட்டு இவ்ளோ கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா அப்படிங்கறத ஒரு டெஸ்டிங்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு 1 month irukum nenikira 1.5 month irukum adachum reserve capacity fill pannama na vandute adukulleye maintain panni petrol potu vandi odittirundhen oru chinna testing da idala edha problem varudha idala edha mileage problem andha me edha varudha abindradukana oru idu da but idu neenga yarum try pannadinga just vandu oru ungalukana oru information kaga mattum da thavarthu neenga idha pannunga na solla varala konja idhula risk irukku okayla so vaanga video kulla poi theliva adha patti paapom So okay guys, video kulla pothu munadi நம்ம சேனல்ல வந்து the package அப்படினு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் film நானே எடுத்து நானே எடிட் பண்ணி அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயம் நானே பண்ணி என்னோட டீம் எல்லாரும் பாத்தீங்கன்னா என்னோட friends and என்னோட brothers அப்படினு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து வெச்சி எந்தவித எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம அது வந்து நிறைய own அவங்களோட own budgets-ஐ யூஸ் பண்ணி எடுத்த ஒரு படம்தான் இந்த படம் பார்த்தது வந்து சில பேர் தான் நம்ம DD's family ல இருந்து சில பேர் தான் நான் சொல்ற மாதிரி இந்த இன்ஸ்டால வந்து எனக்கு फ्रेंड्सா இருக்கவங்க என் கூட கனெக்ட்டா இருக்கவங்க மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு பாத்துட்டாங்க நம்ம DD's சேனல் மிஸ்டர் டே ட்ரீமர் சேனல் 10000+ subscribers இருக்கு பட் ஸ்டில் ஒரு 3k கூட அந்த ஷார்ட் film views போலன்றது ரொம்பவே ஒரு ஏமாற்றமா இருக்கு because அது ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசம் ஷூட் போய் ஒரு 20 days வந்து எடிட் டப்பிங் அதெல்லாம் போய் எடுக்கப்பட்ட ஒரு ஷார்ட் film தான் அது ஒரு ஷார்ட் film தானே அப்படின்றதுக்காக ஒரு காம்ப்ரமைஸ் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம ஒரு நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் எங்க கிட்ட இருக்குறதை வெச்சு நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் just iPhone-ல எடுத்த ஒரு film தான் சோ அந்த மாதிரி ஒரு குவாலிட்டியா எடுத்துக்க ஒரு மூவி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல குவாலிட்டியா தான் எடுத்துறோம் also அந்த படம் பார்த்தவங்க எனக்கு கொடுத்த அந்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவல் அப்ரிசியேஷன் மோஸ்ட்லி எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா சினிமால எடுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி அப்படினு சொன்னாங்க நான் சும்மா பெருமைக்காக சொல்ல என்கிட்ட நிஜமா சொன்னவங்க எல்லாரும் இத சொன்னாங்க சோ அதுக்காக தான் சொல்றேன் அந்த அளவுக்கு பார்த்த சில பேர் எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் வந்து ரொம்ப பெருசு இந்த ஒரு வார்த்தையே போதும்னு நினைக்கிறேன் சோ நீங்க கண்டிப்பா போய் பாருங்க அந்த ஷார்ட் film கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் உங்க friends families எல்லாரும் பாருங்க ஒரு ஃபன்னான film தான் ஒரு crime thriller-ஆன இருக்கும் ஒரு லவ் இருக்கும் எல்லாமே கலந்த ஒரு ஷார்ட் film தான் சோ கண்டிப்பா அத பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சோ நம்ம வீடியோக்குள்ள போய்லாம் So okay guys, Trip F la eppadi na 600 km ஓட்ன பெருசா ஒண்ணு லாஜிக் ஒண்ணு மேஜிக்லாம் கிடையாது அந்த ரிசர்வ் capacity fill பண்ணாமே ₹200 பெட்ரோல் ₹300 பெட்ரோல் ₹400க்கு பெட்ரோல் இப்படி போட்டு அதச்சம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 500 சுத்தமா நீங்க Trip F லயும் சுத்தமா பெட்ரோல் இல்லாம நீங்க ₹500க்கு பெட்ரோல் போட்டா மட்டும் தான் Trip F வந்து ரிசர்வ் capacity வந்து கிராஸ் பண்ண முடியும் சோ நான் வந்து அதுக்குள்ளே மெயின்டெய்ன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 650 km மேல ஓட்டி இருந்தேன் காட்றேன் Trip F பாத்தீங்கன்னா 655 km வந்து நான் ஓட்டி இருக்கேன் சோ गाइस இதுதான் பாத்தீங்கன்னா 650 km ஓட்டி இருக்கேன் இந்த 650 kmல நம்ம வந்துட்டு ஒரு fuel tank fill பண்ணி ஓட்னா என்ன fuel கிடைக்குமோ அந்த fuel தான் கிடைச்சது கிட்டத்தட்ட ஒரு 4 liters petrol வந்து Trip F ல கிட்டத்தட்ட நீங்க ஒரு dead stock அந்த 1.5 லிட்டர் கிட்ட ரீச் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அடைக்கிற மாதிரியும் அப்புறம் ஸ்பீட் கம்மியாற மாதிரியும் இந்த மாதிரி ஃபீலிங்லாம் இருக்கும் अदरवाइज பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் கிடையாது ஏனா இப்போ வந்து நமக்கு டிஜிட்டல் மீட்டர் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பீடோமீட்டர் இருக்கும் நம்மளால Trip F ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு எவ்வளவு போட்டா எவ்வளவு ஃபில் பண்ண முடியும் இந்த மாதிரி பாத்துக்க முடியும் பட் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் capacity வந்து இந்த மாதிரி அதிகமா தான் இருந்துச்சு ராயல் என்ஃபீல்ட்ல சோ அப்ப இருக்குறவங்கலாம் என்ன பண்ணிருப்பாங்க ₹500 பெட்ரோல் போட்டு ஐ மீன் அப்ப இருந்த ரேட் படி 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு ஓட்டி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களும் 1 லிட்டர் 2 லிட்டர் அப்படிን பெட்ரோல் போட்டு தான் மெயின்டெய்ன் பண்ணி ஓட்டி இருப்பாங்க சோ இதுல நான் சொல்ல வரது என்னன்னா நீங்க Trip F ல எவ்வளவு கிலோமீட்டர் வேணா ஓட்டிக்கலாம் ஓகேங்களா ஆனா பெட்ரோல் வந்து ரீஃபில் பண்ணி ஓட்டுங்கன்றது தான் சொல்ல வரேன் ஏனா எப்பவுமே எல்லார்கிட்டயுமே ₹500 காசு இருக்கும் 5 லிட்டர் பெட்ரோல் போட்டு Trip F ஃபில் பண்ணினே இருக்கணும் அவசியம் கிடையாது அப்ப அப்படி சொல்ல முடியாது எப்பவுமே காசு இல்லாமயும் இருக்கலாம் காசும் இருக்கலாம் இல்லாமயும் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் சோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வந்துட்டு இப்படியும் மெயின்டெய்ன் பண்ணலாம் அப்படிக்காக அதுக்காக பண்ணப்பட்ட ஒரு டெஸ்டிங் தான் கிட்டத்தட்ட 1.5 மாசம் நான் பண்ணது 655 km வந்து நடுவுல ₹200 மேக்ஸिमम 250 தான் போட்டேன் அதுக்கு மேல பெட்ரோல் நான் போடல 250 200 250 இப்படி மாற்றி போட்டு நான் 655 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். ஆக்சுவலி நான் 1000 வரைக்கும் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இப்போ வரைக்குமே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ 1000 வரைக்கும் போனாலும் அதே ஒன்றுமே இருக்காது. அதுக்காக தான் வந்துட்டு நான் இப்போயே அதை பற்றி போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கைஸ் இப்போது புதுசாக வந்து ரீபான் வாங்கினவங்க மீட்டியார் வாங்கினவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா புல்லட் இன்க்ளூடிங் புல்லட் 350 கூட பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் எஃப் கான்செப்ட் இதெல்லாம் வந்து புரியாமல் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ புரியலனா அதுக்காக ஒரு வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். ஹோல் அந்த கிட்டத்தட்ட நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி கம்ப்ளீட்டாக வந்து அதில் புரிஞ்சிக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான், கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள், அதுவும் உங்களுக்கு புரியும். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்கள். மறக்காமல் நம்ம தி பேக்கேஜ் ஷார்ட் ஃபிலிமும் பார்த்துருங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.